அனுங்கள் நிசாந்தம் சார், நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தாள் சபரமுக மாகாண கல்வி திணைக்களத்தினால தரம் 8 மாணவர்களுக்காக 2018 நடைபெற்ற 2 தவணை பரீட்சையின் பகுதி 2 உள்ள முதல் 4 வினாக்களையும், ஏற்கனவே பகுதி 1 உள்ள வினாக்களை வந்து நாங்கள் செய்து பார்த்துருக்கோம். பகுதி 2 உள்ள வினாக்களை செய்து பாருங்க அப்படி என்று வைபர் வாட்ஸ்அப் குழுக்களுக்குள்ளால் ஏற்கனவே நான் பேப்பரை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை செய்து பார்த்துருப்பீங்க. செய்து பார்த்தவர்கள் நேரடியாக வீடியோக்குள்ளே வாங்க. செய்து பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்க வினாத்தாள் லிங்க், இப்போ தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். வைபர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்வதனாலும் கீழே லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி குழுக்களில் இணைந்து கொள்வதன் மூலம் முட்கூட்டியே வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், வாங்க வினாக்கள் வினாத்தாளுக்குள்ள போவோம். முதலாவது வினா, இதில் 5 வினாக்கள் தான் செய்ய சொல்லியிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வினாக்களையும் செய்து கொள்ளுங்க. நாங்கள் வெளியே மார்க்ஸை போடுவோம். ஒரு வினாவுக்கு 12 புள்ளிப்படி வழங்கப்பட இருக்கும். ரைட், முதலாவது கேள்வியில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் 1, 324 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுக. ஒரு எண்ணை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதணுமென்றால் நாங்கள் கட்டாயம் அதில் என்னென்ன முதன்மை காரணிகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக செய்ய வேண்டிய வேலை 324 எடுத்து முதன்மை எண்ணால் மட்டும் பிரித்து கொண்டு வர்றது. பிரிக்கக்கூடிய முதன்மை எண்ணாலேயே பிரித்து கொண்டு வர்றது. 324 நான் இந்த மாதிரி கீழே நோக்கி பிரித்து கொண்டு வரேன். வழக்கம் மாதிரி மேலே மாண்டு பிரிக்காமல் ரெண்டால் பிரிக்கலாம். இன்னொன்று நான் ரெண்டால் பிரிக்கலாம்ன்றதை கண்டுபிடிக்கிறேன்னா 2 தான் முதலாவது முதன்மை எண். இரண்டால் பிரிக்கலாம். ரெண்டால் பிரிக்கலாம்ன்றதுக்கு கடைசி இலக்கம் ஒரு இரட்டு எண்ணாக இருக்கிறனாடி கட்டாயம் இரண்டால் பிரிக்கலாம். இரண்டால் பிரித்து வர்ற விட எனக்கு தெரியாத சந்தர்ப்பத்தில் நான் வேணுமெண்டா அதை கொண்டு போய் சாதாரண பிரித்தலாக இரண்டால் பிரித்தால் என்ன வரும் அப்படின்றா, ஒரு முறை 2 கழித்தால் 1, அடுத்த 2.5 12 6 முறை 6, 12 கழிச்சா 0, 4.5 2 முறை, அப்போ விட வந்து 162 இருக்கும். ஓகே, இப்போ திரும்ப ரெண்டால் பிரிக்கலாமோ, கடைசி இலக்கம் 2 ஆகவே இரண்டால் பிரிக்கலாம். இரண்டால் பிரித்தால் இந்த 1 இல்லை 16 சேர்த்து பார்த்தா 8 முறை, அந்த 6 சேர்த்து நடத்தின வந்தது 8 1. நீங்கள் இதை பிரிக்க முடியலன்னா நீங்கள் அதே மாதிரி அங்கே 1 பிரித்து பார்த்துருக்கலாம். 81. ரைட், இப்போ இந்த 81 கட்டாயம் ரெண்டால் பிரிக்கலாது. அப்போ 2 முதன்மை காரணி முழுமையாக எடுக்கப்பட்டுட்டு இனிமேல் இருக்க போகிற முதன்மை காரணி 3 இருக்கலாம். அடுத்த முதன்மை காரணி 3, அதை செக் பண்ணி பார்க்கணும். 3 பிரிபடுமோ இல்லையோன்னு பார்க்குறதுக்கு இலக்க சுட்டி 7 படிச்சுப்பீங்க. இலக்க சுட்டியை கூட்டி பார்த்தா 9, ஆகவே 9 3 மடங்கு 3 பிரிவடும். 3 பிரிக்கிறேன். 3 பிரித்தால் 2 அங்கால ஒரு மிச்சம், 21 7 முறை 27 முறை நீங்கள் பிரிக்க முடியலன்னா அங்கே பிரித்து பாருங்க. 27 3 பிரிக்கிறேன், திரும்பவும் பிரிக்கலாம். 3 பிரித்தால் 9 முறை, திரும்பவும் 3 பிரிக்கலாம், பிரித்தால் 3 முறை, திரும்பவும் 3 பிரிக்கலாம், பிரித்தால் 1 முறை. ரைட், அப்போ எல்லா முதன்மை காரணிகளையும் கண்டுபிடிச்சிடும். ஒரு 2 தடவையும் 3 4 தடவையும் வருது. அப்போ திரும்ப இவ்வளவு வரையும் பெருக்கினமென்றாலும் அதே எண் வரும். நீங்கள் வேணா பெருக்கி பார்க்கலாம். ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கான விட 324 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதினமென்றால் 2 தர 2 தர 3 தர 3 தர 3 தர 3. இந்த விடைக்காக உங்களுக்கு நான் தர புள்ளி 2 புள்ளிகள் தர்றேன். இந்த விடைக்காக நீங்கள் விடை சரியாக இருந்தால் 2 புள்ளிகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இந்த பெருக்கம் சரியாக இருந்தால் பிரித்தல் முறைக்கு செய்க வழிக்கு நான் தெரியல, அனவுமையாக செய்க வழி இருக்க வேண்டும். ரைட், உமது விடைத்தாளில் பிரதி செய்து இடைவெளியில் நிரப்ப, இதெல்லாம் நீங்கள் எழுத போகிற விடைத்தாளில் பிரதி செய்து இடைவெளியில் நிரப்பட்டுமா. இப்போ என்னென்னா 196 முதன்மை காரணிகளையும் பெருக்கமாக எழுதியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு வேலையில் அவியலை எழுதிட்டோம். 196 முதன்மை காரணிகளையும் பிரிக்கமாக 2 பெருக்கப்படும். 2 பிரிக்க அப்புறம் 49 வரும். 7 பிரித்து அவை முதன்மை காரணிகளையும் பெருக்கமாக எழுதிட்டோம். இது இந்த நோக்கம் என்னென்னா 196 இந்த வர்க்கமூலத்தை காண்றது தான் நோக்கம் இல்லையா. அப்போ அதுக்காக என்ன செய்யறோம்னா 196 எடுத்து வர்க்கமூலம் காண்றதுக்கு 2 ஸ்டைலில் வர்க்கமூலம் காணலாம். இது ஒரு ஸ்டைல், அதாவது 2 அடைப்புக்குறியை போட்டும். இந்த 2 அடைப்புக்குறியில் ஒரு காரணியை நாங்கள் உதாரணத்துக்கு இங்கே நாங்கள் முன்னுக்கு பாருங்கள். இதில் 103 இருக்க அந்த 2 2 தினம் இருக்குது. அப்போ ஒரு 2 இந்த அடைப்புக்களை போடுறது, மற்ற 2 மற்ற அடைப்புக்களை போடுறது. காரணிகளை இடம் மாற்றி எழுதலாம். எல்லாருமே பெருக்கமாக இருக்கிற நேரம் முதல்ல பிரிக்கினாலும் சரி புற பிரிக்கினாலும் சரி, அப்போ அந்த அடிப்படையில் ஒரு 2 இந்த முன் செட்டிலையும் ஒரு 2 பின் செட்லேயும் போடுறோம். அதே மாதிரி 1 7 முன் செட்டுக்கு போட்டிருக்கோம். அப்போ அடுத்த 7 இங்கே வரும். இது ஒரு முறை, 2 முறை இருக்குது வர்க்க முழங்கான்றக்கு அதையும் சொல்கிறேன் நான் இங்கே. அப்போ இங்கே 2 பேர் பெருக்கி, அதாவது 2 தர 7 2 தரம் பெருக்கப்படுது. ஜாலை ஒருக்கா பெருக்கப்படுது, அங்காலே ஒருக்கா பெருக்கப்படுது. 2 தரம் ஒரே எண் பெருக்கப்பட்டால் நாங்கள் அதை வர்க்கம் என்று எழுதலாம் என்று நாங்கள் படிச்சிருக்கோம். ஆகவே இந்த இடத்துல எழுதுகிறோம் 2 தர 7 இன் வர்க்கம்.
அப்போ 196 வந்து 14 வர்க்கம் அப்படின்ட்டு வரும். நீங்கள் அப்படி போடணுமெண்டா அவசியம் இல்லை. நீங்கள் இதில் அப்போ வர்க்கமூலம் 196, வர்க்கமூலம் 2 × 7 வர்க்கத்துக்கு சமன். வர்க்கம் வர்க்கமூலம் 2 பெட்டுப்பட இங்கே வர்க்கமூலம் 2 × 196 2 × 7 வந்து 14 அப்படி என்ற விடையை தரும். 14 என்ற விடையை சரியான முறையில் நீங்கள் பெற்றிருப்பீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுது. இல்லை இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிழை இருந்தால், விடை கடைசியில் பிழையாக இருந்து மற்றபடி செய்யவழி சரியாக இருந்தால் நீங்கள் ஒரு புள்ளி போட்டுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல சரியாக இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு புள்ளியை வழங்குவோம். விடை சரியாக எல்லாம் செய்யவழி எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இறுதி புள்ளியான 2 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். ரைட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதை நான் வந்து வேறு முறையிலேயும் வர்க்க மூலம் காணலாம் என்று சொன்னால் அதை எப்படி காண்றது என்றால், 196 இப்படியே வச்சுக்கொண்டு இந்த இதை முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ரெண்டு ரெண்டின் வர்க்கம் சோடி சோடியாக தான் எழுதணும். இங்கே வலுக்களின் பெருக்கம் என்ற 4 அளவுக்கு வந்தால் 4 என்று போடாமல் இப்போ அந்த 324 ஒரு வர்க்க மூலம் எடுக்கக்கூடியவன் அதை நான் எடுத்துக்காட்டுறேன். 7 வர்க்கம் அப்படின்னு போட்டு, ஆகவே வர்க்க மூலம் 196 இந்த 2 பெருக்கங்கள் இந்த வர்க்கங்கள் இந்த வர்க்க மூலத்துக்கு சமனாக இருக்கும். இந்த பெருக்கமாக இருக்கிற நாடு உள்ள தரண்டு இருக்கிற நாடு இந்த வர்க்க மூலம் 2 பேருக்கும் தனித்தனியாக சொந்தமாகும். வர்க்க மூலம் 2 வர்க்கம், தர வர்க்க மூலம் 7 வர்க்கம், 2 வர்க்கத்தின் வர்க்க மூலம் 2, 7 வர்க்கத்தின் வர்க்க மூலம் 7, அதாவது வர்க்கித்து வர்க்க மூலம் எடுத்தோம் அந்த 2 செயற்பாடும் அர்த்தம் இல்லாமல் போயிடும், இல்லாமல் போக 14 அப்படின்ற வழியாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மேலேயும் செய்து கொள்ளலாம். மேலே செய்யும்போது என்ன செய்யணும்டா, இதை வர்க்கம் இது 3 வர்க்கம் திரும்ப 3 வர்க்கம் அப்படி எடுத்து தான் செய்யணும். அப்போ இதில் ஒரு வர்க்கம் மூலம் கேட்க 2, 3, 3, 6, 9, 18 வரும். 324 வந்து 18 வர்க்க மூலம் வர்க்கம் அப்படின்றது வரும். ரைட். கடுமையாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு அங்கே செய்யப்பட்டது விடை பொருத்தமாக சொல்லியாச்சு. இது வந்து எஸ்டாவாக சொன்ன விஷயம். ரைட். பி கழிக்கு போக வேண்டாம். +4 கால வலயத்தில் அமைந்துள்ள துபாய் நகரிலிருந்து +8 கால வலயத்தில் அமைந்துள்ள மெலிலா நகரை அண்மிக்கும் போது அங்கு நேரம், அங்கே மெலிலா நகரத்தில் நேரம் 21 மணி அப்படின்னா நியம நேரத்தில் தந்திருக்கு 21 மணின்றது. அதெல்லாம் மாதிப்பாகத்தேவையில்லை, நியம நேரத்தில் இருந்தால் சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளவனியா 21 மணி ஆகும். விமானம் புறப்படும் போது துபாயில் நேரம் பிற்பகல் 2 மணி. விமானம் வெளிக்கிடைக்க துபாயில் நேரம் பிற்பகல், துபாய் நேரம் பிற்பகல் 2 மணிக்கு அந்த விமானம் புறப்படுது. விமானம் துபாயிலிருந்து புறப்படும் போது மெலினா நகரின் நேரம் யாது? இப்போ இந்த நேரம் கால விலையும் தொடர்பான கேள்விகளில் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஐடியா எண்கோடு மாதிரி இந்த கால விலையங்களை நாங்கள் குறிக்கிறது. இந்த கால விலையம் பிள்ளைகள் ஒரு நேரான ஒரு கூடை போட்டுக்கொள்ளுங்க, கால விலையத்தில் நடுவில் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்ளுங்க, மிச்சம் தான் எண்கோடில் இருக்கிற எல்லாம் போடுவோம். அஞ்சில் 12 கால விலையும், இடது பக்கம் 12 கால விலையும் ப்ளஸில் வலது பக்கம் ப்ளஸில் போகும், இடது பக்கம் மைனஸில் போகும். அதெல்லாம் போட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது என்னென்னா, துபாய் வந்து +4 கால விலையத்தில் இருக்கிற நாடு, மெனிலா வந்து +8 கால விலையத்தில் இருக்கிற நாடு. இந்த ரெண்டு இடத்தையும் குறிச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா +4 அடுத்ததாக தான் +8 இருக்கும். இந்த ரெண்டையும் குறிச்சிக்கொள்ளுங்க. இப்போ துபாயிலேருந்து வெளிக்கிடைக்க நேரம் பிற்பகல் 2 மணி. பிற்பகல் 2 மணி என்றது ஒரு நியம நேரம் இல்லை, ஆகவே நியம நேரத்தில் மாத்தினா அது 14 மணி. அப்போ துபாயில் வெளிக்கிடும் போது துபாயில் நேரம் 14 மணி. வெளிக்கிடும் போது மெனிலா அந்த டைம், இந்த விமானம் இங்கேருந்து வெளிக்கிற அதே கணப்பொழுதில் துபாயில் மெனிலாவில் என்ன நேரம் வேண்டா, அது 4 மணித்தியாலம் கூடுதலாக இருக்கும். ஏன்டா வலது பக்கம் கூட நேர வலயத்தில் இருக்குது, இதை விட 4 மணித்தியாலம் கூட நேர வலயத்தில் இருக்குது. ஆகவே மணித்தியாலம் 4 கூடவாக இருக்கும். நீங்கள் சில பேர் இங்கே போய் இங்கே வந்து 4 குறைச்சி புற இட்ட கூட்டுவீங்க, நான் அதுக்கு பதிலாக ஒரேசாக 4 மட்டும் கூட்டினா போதும் என்ற அந்த அடிப்படையில் எடுத்திருக்கேன். ஆகவே 14 மணியோட 4 மணித்தியாலத்தை கூடணும். 4 மணித்தியாலம்னா நிமிடம் இல்லை, 0, 18 மணிக்கு விமானம் பலிக்கிட்டு இருக்கும். 18 மணி என்று போட்டிருந்தாலே சரி, இல்லை பிற்பகல் 6 மணி, பிற்பகல் 18 மணி என்றது 6 மணி. நியம நேரத்துக்கு போடுகிற டபுள் டோட், சிங்கிள் சாதாரண நேரம் போடுகிற சிங்கிள் டோட் தான் போடுறது. 6 மணி அப்படி என்று போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுக்காக வழங்கப்படுகின்ற புள்ளி 2 புள்ளி வழங்கப்படுது. நீங்கள் சரி போட்டு 2 புள்ளி வழங்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அங்கே 21 மணி அது இறங்குறது, இங்கே இறங்கேக்க மெனிலாள நேரம் 21 மணி,
அப்போ இப்போ அடுத்த கேள்வி அதுக்கு தேவையானது தான், விமானத்தின் பயண நேரம் எவ்வளவு. விமானத்தின் பயண நேரம் எவ்வளோண்டா, இப்போ ஏதோ ஒரு நாட்டு டைமை வச்சு கதைக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கதைக்கணும். இப்போ எங்களுக்கு ரெண்டு டைமும் தெரிஞ்சதுண்டா, மெலினா அந்த ரெண்டு டைமும் தெரியும். மெலினா அந்த நகரத்தில் இருக்கிற நேரத்தை வாட்சை கட்டியிருக்கிற ஒரு ஆள் இந்த ரெண்டு டைமும் தெரியும். அவர் வெளிக்கிடைக்க மெலினா நகர நேரம் 18 மணிக்கு வெளிக்கிட்ட விமானம் 21 மணிக்கு வந்திருக்கு. ஆகவே 3 மணித்தியாலம் தான் விமானம் பயணித்திருக்கு. நாங்கள் அதை காண்றதுக்காக கழிக்க வேண்டியிருக்கும். எதிலேருந்து எது என்றால், மெலினாவில் இறங்கின நேரத்திலேருந்து மெலினா நகர நேரம், இது ஒரே நகரின் நேரமாக இருக்க வேண்டும், அதில் மிக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. மெலினா நகரின் நேரத்தில் துபாயில் வெளிக்கிட்ட நேரம், அதாவது துபாயில் வெளிக்கிடும் போது இங்கே மெலினாவில் என்ன நேரம்ண்டா, அங்கே 18 மணியை கழிக்கணும். கழித்தால் 3 மணித்தியாலத்தில் இந்த விமானம் வந்து பயணித்த நேரம் வந்து 3 மணித்தியாலம் அப்படின்னு வரும். 3 மணித்தியாலம் என்ற விடையை எடுத்து கொடுக்கணுமென்று இல்லை பிள்ளைகள், நீங்கள் அங்கே அப்படியே விட்டிருந்தால் கூட உங்களுக்கு சரி போட்டு 2 புள்ளிகளை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் சீ கழிக்கு போவோம்னா, உருவில் கன உருவின் மொத்த மேற்பரப்பளவை காண்க. ஒரு கிணறு வந்து மொத்த மேற்பரப்பளவுக்கு சூத்திரம் இருக்குது, நான் இல்லையான்னு சொல்லல, சூத்திரம் இருக்குது. நீங்கள் சூத்திரங்களை பயன்படுத்தாங்க. இதுக்கான ஐடியா வந்து கிணறுவை நீங்கள் மேற்பரப்பளவு மேலே உள்ள பகுதிகளுக்கு நீங்கள் ஒரு வாணிஸ்தால் ஒட்ட போகிறீங்க அப்படின்னு யோசிச்சு கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை விதமான வாணிஸ்தால் வேணும் அப்படின்றால், இப்போ நீங்கள் சிவமாக கட் பண்ணி தான் ஒட்டுவீங்க. சில பேர் என்ன செய்வீங்கன்னா ஒரே கீழமாக வளைச்சி ஒட்டுவாங்களா அப்படியான ஐடியாலாம் இருக்குது. நான் இங்கே ஒவ்வொரு செவ்வகமாக பகுதியாக ஒட்டுறேன் அப்படின்ற ஐடியாவில் சொல்கிறேன். நான் இப்போ ஒவ்வொரு முகமாக சொல்கிறேன். இந்த முகத்திருந்த பரப்பளவை காணப்போகிறேன். ஆகவே இந்த முகத்துக்கு நான் ஏ என்ற ஒரு பெயரை வைக்கிறேன். நீங்கள் பேர் வைக்கணும் வேண்டியில்லை. ஏயின் பரப்பு, ஏ இந்த செவ்வத்திருந்த பரப்பு, நீளம் தர அகலம். செவ்வத்திருந்த பரப்பளவுக்கு சூத்திரம் பயன்படுத்தணும். நான் சொல்கிறது கிணவுருவின் மொத்த மேற்பரப்பளவுக்குன்ற ஒரு சூத்திரம் சில பேர் சொல்கிறாங்க, அதை பயன்படுத்த வேண்டாம் என்றது எந்த தனிப்பட்ட கருத்து, அது கூட விருப்பம். பயன்படுத்தி விட இருந்தாலும் நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க சொல்வேன். நீளம் 10, அகலம் நீளமன்றது இது புள்ளிகள், இந்த செவ்வத்திருந்த அகலம் இந்த துண்டு, இந்த துண்டு எவ்வளோண்டா, இங்கே இருக்கிறது 2 நாடி, இதுவும் 2. ஆகவே 20 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். பி இந்த பி என்றது இந்த பகுதியை நான் சொல்கிறேன். இந்த பகுதி இந்த பி என்று பேர் வச்சு கொள்கிறேன். பி இந்த பகுதி இந்த பரப்பளவு, நீளம் தர அகலம். நீளம் வந்து இந்த துண்டு 8, அகலம் வந்து இந்த துண்டு 2. அப்போ நீளந்தர அகலம் 16 சென்டிமீட்டர் வர்க்கம். எது பீந்தும் என்ன ஒரு பகுதி, மொத்தம் 6 முகம் பிள்ளைகள், அதில் 2 முகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ எல்லா முகத்துக்கும் திரும்ப திரும்ப காணாமல், இப்போ நான் ஏன்டா பின்னுக்கும் அதே அளவு பரப்பளவுடைய என்ன ஒரு முகம் இருக்குது, அதனால நான் அதை திரும்ப காண மாட்டேன். இப்போ இங்கே மேலே இருக்கிற அந்த முகத்தை நான் சி என்ற பேரை வச்சுக்கொள்கிறேன். சி இந்த பரப்பளவு, சியின் பரப்பு, நீளந்தர அகலம். இங்கே எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லாமல் இருக்குது. இது உண்மையாக சொன்னால் நீங்கள் ஒரு விடைத்தாள்லாம் செய்யணும். நான் இந்த வினாத்தாள்லேயே செய்து கொள்கிறேன், எனக்கு அது இலகுவானதாக இருக்குமென்றாடி வினாத்தாள்லேயே செய்து கொள்கிறேன். ரைட். சி இந்த பரப்பளவு, சியின் பரப்பு, நீளம் தர அகலம். நீளம்ன்றது இந்த துண்டு பிள்ளைகள், அது 10. அகலம்ன்றது இந்த பகுதி, இந்த பகுதி 8. ஆகவே மொத்தம் 80 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ மொத்த பரப்பளவு இன்றைக்கு 6 முகங்கள் இருக்குது. 80 மாதிரி 2 முகம் மேலே உண்டு கீழே உண்டு, இந்த 2 முகத்தையும் கூட்டணும். அதே மாதிரி இங்கால இருக்க 16 மாதிரி 2 முகம், 16 தர 16 2 முகம். இங்கே முன்னுக்கு இருக்கிற 20 மாதிரி 2 முகம், 20 20. இந்த 6 முகத்தையும் கூட்டினோம்டா, 2 தரம் கூட்டுறேன், 6 முகத்தையும் கூட்டினோம்டா, எனக்கு விடையாக வருது 232 சென்டிமீட்டர் வர்க்கம். நீங்கள் ஒவ்வொரு முகங்களாக தனித்தனியாக கண்ட மாணவர்களாக இருந்தால் ஒவ்வொரு முகத்திருந்த பரப்பளவையும் சரியாக காண்பதற்கு ஒவ்வொரு புள்ளிப்படி 3, மொத்த பரப்பளவை காண்றதுக்கு 1 புள்ளியுமாக 4 புள்ளி. இல்லை சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டவர்களாக இருந்தால் சூத்திரம் எல்லாம் சரியாக இருந்து, பிரதி 8 எல்லாமே சரியாக இருந்து, கடைசி விடை சரியாக வந்தால் நீங்கள் புள்ளிகள் முழுமையான புள்ளியை கொடுங்கோ, இல்லையெண்டா உங்களுக்கு புள்ளி இல்லை. ரைட். இப்போ நாங்கள் 2வது கேள்விக்கு போவோம். உடை புள்ளையண்டா புள்ளி இல்லை, சூத்திரத்தை பயன்படுத்திக்க கவனமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு சூத்திரம் புத்தகத்தில் இல்லாத சூத்திரம், நீங்களாக தான் பயன்படுத்துகிறீங்க, அப்படி பயன்படுத்துகிறான் சொல்கிறேன்.
இரண்டாவது கேள்விக்கு போகமாட்டா. தரப்பட்ட உறவில் தரவுகளுக்கேற்ப முக்கோணின் ஏபிசியின் எக்ஸின் கோணத்தின் பருமனை காண்க. இங்கே இந்த இதில் இந்த முக்கோணத்தில் எக்ஸ் என்று தரப்பட்ட கோணத்தின், எக்ஸ்ன்றது மூன்று இடத்துல இருக்குது, மூன்றுமே புறக்கோணமாகத்தான் இருக்குது. முக்கோணத்தின் புறக்கோணம், புறக்கோணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கோட்டை நீட்டுவதன் மூலம் மற்றைய கோட்டோடு ஆக்குகின்ற கோணம் புறக்கோணம். மூன்று இடத்துலையுமே புறக்கோணமாக இருக்கின்ற நாடி எனக்கு தெரியும் எந்த ஒரு நாட்பகல்லையும் புறக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 360 பாகை. அப்போ இந்த இடத்துல இருக்கிற மூன்று புறக்கோணத்தையும் நான் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தனா ஒரு மைய ஒரு புள்ளியில் ஒன்று சேரும் அப்படின்றது. அது எந்த நாட்பகலாக இருந்தாலும் சேர்ந்த புள்ளியில். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இந்த மூன்று எக் கோணங்களையும் கூட்டினா 360 பாக வரும். அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை ஒவ்வொரு தலைவருக்கேற்ற போல வரும். முக்கோணமாக இருந்தால் 180. இது புறக்கோணம் தொடர்பாக கேட்டது. அப்போ எந்த ஒரு நாட்பகலாக இருந்தாலும் எந்த ஒரு தலைவருவாக இருந்தாலும் புறக்கோணத்து இந்த கூட்டுத்தொகை 360 பாக. இப்போ நாங்கள் எக்ஸ் மூன்று எக்ஸ் சுருக்கிறேன். மூன்று எக்ஸ் செவன் 360 எக்ஸ் செவன் இந்த ரெண்டு பக்கம் மூன்றால் பிரிக்கிறேன். மூன்றால் பிரித்தா தான் எக்ஸை காணலாம். உங்களுக்கு இது மனசால் கூட நீங்கள் காணுவீங்க. எக்ஸ் வந்து 120 பாக. இந்த பிரிக்கணும் என்ற அந்த ஐடியாவுக்காக ஒரு புள்ளியும் விடைக்காக ஒரு புள்ளியுமாக இரண்டு புள்ளி நான் உங்களுக்கு தர்றேன். இரண்டு புள்ளியில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ காரணத்துடன் வையின் பெருமானத்தை எக்ஸின் சார்பில் எழுதுக. இப்போ வையிந்த பெருமானத்தை எக்ஸிந்த சார்பில் சொல்லட்டுமா அப்படின்றது, சார்பு அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். இங்கே எக்ஸ் சம்பந்தப்பட்ட அட்சர கணிதமாக சொல்லணும். எக்ஸ் இருக்கணும் கட்டாயம். இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த ரெண்டு பேரையும் கூட்டினா 360 பாக வரும் அப்படின்றது தெரியும். ஆகவே சாரி 360 இல்லை 180 பாக. நிரப்பு கோணங்கள் என்ன நேர்கோட்டில் அமைந்துள்ள அடுத்துள்ள கோணங்கள் இல்லை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வையிந்த பெருமானமானது எக்ஸ் 180 எக்ஸை கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். ஆகவே நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட வை சமன் 180 சய எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தால் கொடுத்துருந்தால் தான் மிக பொருத்தமானது. கொடுத்துருந்தால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் நான் உங்களுக்கு அதை தாண்டி சில உங்களை புள்ளி வழங்குறதுக்காக இலகுப்படுத்தியிருக்கேன். எப்படி நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு புள்ளியெல்லாம் வரும் அப்படின்றால் நீங்கள் ஒரு சமன்பாடை உருவாக்கலாம். பிள்ளைகள் எக்ஸ் சக வை இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா 180 வரும். நீங்கள் ஏற்கனவே எக்ஸ் இந்த பெருமானத்தை கண்ட நாடி சில பேர் எக்ஸை பிரதியிட்டு வை சமன் 180. ஆகவே வை வந்து 180 60 கழிக்கணும். 60 கழித்து 120 பாகை வை இந்த பெருமானத்தையே கண்டிருந்தாலும் உங்களுக்கு முழுமையான அந்த இரண்டு புள்ளியும் கிடைக்கும். நீங்கள் சார்பில்லாம் சொன்னாலும் சரி, சார்பில்லாமல் நீங்கள் வையிந்த பெருமானத்தையே சொன்னாலும், ஏன்டா எக்ஸை நாங்கள் கண்ட நாடி நீங்கள் வையிந்த பெருமானத்தை சொன்னாலும் உங்களுக்கு அந்த இரண்டு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் இரண்டு இல்லை மூன்று புள்ளிகளா, ஒவ்வொன்றுக்கும் மூன்று புள்ளிகள் புள்ளிகள், முதலாவதுக்கு மூன்று புள்ளியா, எக்ஸ் இந்த பெருமானத்தை கண்டதுக்கு மூன்று புள்ளி, பிரிக்கணுமன்றதுக்கு ரெண்டு புள்ளியும், விடைக்கு ரெண்டு புள்ளியும் கொடுங்கம்மா. சரி, மூன்றாவது கேள்விக்கு போவோம்னா சமபக்க முக்கோணி ஒன்றை வரைந்து அதனை PQR என பெயரிடுக. அதன் சமச்சீர் அச்சுக்களை வரைக. சமபக்க முக்கோணி ஒன்றை நாங்கள் வரையணுமெண்டா பிள்ளைகள், உங்களுக்கு முதல்ல முக்கியமாக தேவை ஒரு அடிமட்டமும் கவராயமும். நீங்கள் அடிமட்டத்தையும் கவராயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் கீற முறையை சொல்கிறேன், நீங்கள் அப்படியாக கீறியிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணத்தை கீறணுமெண்டா முதல்ல நாங்கள் ஒரு அடிமட்டத்தை எடுத்து ஒரு நேர்கோடு கீறணும். அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒரு நேர்கோடு, அது பெருசாக இருக்கணும், அந்த மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கப்படாது. நாங்கள் எவ்வளோ பக்கம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சரியாக்குறாமல் ஒரு நேர்கோடு எடுத்து கவராயத்தை எடுத்து இந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் கவராய வட்டவாரி கூரை குத்தி கொண்டு ஒரு குறித்த அளவு. இப்போ 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள சம பக்கம் கொண்டு வந்தால் 5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்திருப்போம். இங்கே ஒன்றும் சொல்லாதனாடி ஒரு குறித்த அளவு எடுத்து இங்கே ஒருக்கா வெட்டுவீங்க. அப்புறம் அந்த வெட்டப்பட்ட அந்த புள்ளியில் வட்டவாரி கூரை குத்தி கொண்டு திரும்ப இந்த கோட்டியை விட்டால் அதே முதல் நீங்கள் வட்டவாரி கூரை எங்கே குத்துனீங்களோ அந்த இடத்துக்குள்ளால போயிருக்கும். ரைட். இப்போ அந்த ஒரு துண்டு கண்டுபிடிச்சிக்க, மற்ற ரெண்டு பக்கங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த வட்டவாரி இந்த அளவை மாற்றாமல் இங்கே வச்சுக்கொண்டு வட்டவாரி கூரை இங்கே வச்சுக்கொண்டு மேலே ஒரு வில் வெட்டுவீங்க. திரும்ப வட்டவாரி கூரை இங்கே வச்சுக்கொண்டு மேலே திரும்ப ஒரு வில் வெட்டுவீங்க. வில்லுன்றது அந்த சின்ன ஒரு ஆக்கு, அந்த வெட்டுற புள்ளி உங்களுக்கு தெரிகிற நாடி அளவான வில் வெட்டுவீங்க. சில நேரம் பெரிய வில்லாக வெட்டிய வண்டி இருந்திருக்கும், வெட்டி இந்த ரெண்டு புள்ளிகளும் ரெண்டு விட்களும் வெட்டுகின்ற அந்த புள்ளியையும் இந்த புள்ளிகளையும் அடிமட்டத்தை பயன்படுத்தி இணைப்பீங்க. இப்படி இணைக்கிறது தான் சமபக்க முக்கோணி. அதுக்கு பேர் வைக்கட்டுமா? PQR. ஆகவே மூன்று புள்ளிக்கும் ஒரு ஆளுக்கு பி, ஒரு ஆளுக்கு கியூ, ஒரு ஆளுக்கு ஆர். அந்த புள்ளிகள் எங்கேயும் பேர் வச்சுக்கலாம், எப்படியும் வச்சுக்கலாம். அதை சொல்லப்படையில் புள்ளிகளை கிரியாச்சு. அது மட்டுமில்லை, அவருக்கு சொல்ல அடுத்த விஷயம் பாருங்கள், சமபக்க முக்கோணியை வரைந்து அதன்
ஐ பிக்யூஆர் என பெயரிடுக. அதன் சமச்சீர் அச்சுக்களை இப்போ நீங்கள் முக்கோணத்தை சமச்சீர் சமபக்க முக்கோணத்தை கீறுவதற்காக உங்களுக்கு நான் தர்ற புள்ளி மூன்று புள்ளியை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். சமபக்க முக்கோணியை சரியாக கீறதுக்காக சமச்சீர் அச்சுக்களை நாங்கள் கீற போகிறோம். சமச்சீர் அச்சுக்கள் நீங்கள் ஓரளவுக்கு சரியாக கீறலாம். எப்படி கீறலாம்னா இந்த நீளத்தை சரியாக நடு துண்டை பிடிச்சி நீங்கள் இப்படி இணைச்சால் சமச்சீர் அச்சு வரும். பல முறை அங்கே பின்னுக்கு பெற வர படிப்பீங்க. மூன்று சமச்சீர் அச்சு இருக்கும் சமபக்க முக்கோணிக்கு. நீங்கள் இதை இணைச்சி இதை இணைங்க பிள்ளைகள். மூன்று சமச்சீரச்சிகளும் ஒரு புள்ளிக்குள்ளால் போகும். அது முக்கோணத்தில் இருக்க ஒரு சிறப்பான விஷயம். ஒரு இருசமபக்க முக்கோணமாக இருந்தால் ஒரு சமச்சீரச்சி தான் இருக்கும். சமநில் பக்கத்துக்கு ஒன்றுமே இல்லை. சமச்சீரச்சிகளே இல்லாமல் இருக்கும். ரைட். இப்போ மூன்று சமச்சீரச்சிகள் இருக்குது அப்படின்றத மூன்று சமச்சீரச்சிகளை நீங்கள் சரியாக்கிருந்தால் உங்களுக்கு அதுக்காக இரண்டு புள்ளிகள் நான் வழங்குகிறேன். மொத்தம் இந்த படத்துக்கு கீறி முடிப்பதற்காக உங்களுக்கு ஐந்து புள்ளி கிடைக்குது. இப்போ அடுத்த கேள்வி கேட்டது மே நீங்கள் ஒருவேளை ஒரு சமச்சீரச்சை மட்டுங்கிறீந்தால் ஒரு புள்ளி நீங்கள் கொடுக்கலாம். சரி தானே? மூன்றுங்கிறீந்தால் தான் ரெண்டாவது புள்ளி கிடைக்கும். மேலே முக்கோணி பிக்யூஆரின் சமச்சீரச்சுக்களின் எத்தனை வரையலாம் மூன்று அப்படின்ற விடைக்காக உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. மொத்தமாக இந்த இரண்டு வினாக்களுக்கும் ஆறு புள்ளி, மொத்தம் 12 புள்ளியும் ஒதுக்கீடு செய்தாச்சு. ரைட். இப்போ வந்து மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி வந்து சயர் ரெண்டு முழுவதின் ஐந்தாம் அடுக்கின் பெறுமதியை காண்க. இந்த கேள்வி சயரெண்டின் முழுவதின் ஐந்தாம் அடுக்குன்றது சயரெண்டு ஐந்து தடவை பெருக்கப்படுது அந்த மாதிரி. சயரெண்டு ஐந்து தடவை பெருக்கப்படுது. சயரெண்டு தர சயரெண்டு ரெண்டு விதமாக செய்யலாம். ரெண்டாவது விதம் செய்து காட்டுறேன். சயரெண்டு தர சயரெண்டு தர சயரெண்டு. இப்போ நாங்கள் குறிய மட்டும் பிரிக்கினா சய தர சய சக, திரும்ப சகவோட சய பிரிக்கினா சய சக சய. ஆகவே விட வந்து சயலை வரும். இரண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரும். நீங்கள் அஞ்சரம் இருக்கார் 32 வரும். சய 32ன்றது விட சய 32 விடையை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்காக வழங்கப்படுகின்ற புள்ளி இரண்டு புள்ளிகளை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். ரைட். இப்போ நான் இதை வேறே ஒரு முறையிலையும் செய்து காட்டுறேன். இது என்ன வேறு முறையென்றால் சயர் ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு. இதை ரெண்டு காரணிகள் என்று யோசிக்கிற காரணின்னா என்னென்னா இப்போ இரண்டு ஏயும் பியும் பெருக்கப்பட்டு முழுவதின் ஐந்தாம் அடுக்கு என்று வந்தால் இதை நாங்கள் இது வலுக்களின் என்னென்று சொல்கிறது பெருக்கத்தின் வலுக்களின் பெருக்கமாக எழுதலாம். இந்த ஐந்தாம் அடுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக வரும். ஏயின் ஐந்தாம் அடுக்கு தர பியின் ஐந்தாம் அடுக்கு என்று எழுதுகிற மாதிரி இங்கே இரண்டு காரணிகளாக யோசித்தா சய ஒரு காரணி, ரெண்டு ஒரு காரணியாக யோசிச்சா சயவின் ஐந்தாம் அடுக்கு சய ஒற்றியண்ணில் வலு வந்தால் அது திரும்ப சயவே வரும். இரட்டையண்ணில் வலு வந்தால் சக வரும். ரெண்டின் ஐந்தாம் அடுக்கு 32. இந்த மாதிரி நீங்கள் விட கொடுத்துருந்தால் கூட உங்களுக்கு முழுமையான அந்த இரண்டு புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இரண்டாவது கேள்விக்கு போவோம். 42xy 27 22, அதாவது இறக்கில் இருக்க அந்த ரெண்டு உறுப்பு தெரியாமல் இருக்க அந்த ரெண்டு உறுப்பையும் நாங்கள் காணணும். எண்கோளத்தின் x,y-இன் பெருமானங்களை எழுதுக. எக்ஸ் இந்தையும் ஒய் இந்தையும் பெருமானத்தை காணணும். எப்படி காணலாம்டா? இதில் இருக்கிற ஒரு பொதுத்தன்மையை கண்டுபிடிக்கிற ஒரு இடம் பிடிவிட்டுட்டு எந்த இடம் என்ன இந்த ரெண்டு பேர் இந்த இடைக்குள்ள இடவழியை பாருங்கோ 5 குறையுது. ஆகவே நாங்கள் முன்னுக்கு இருந்து 5-5 குறைச்சி கொண்டு வந்தோனும். பொதுவில் 5-5 குறைக்க சரிவரும். எல்லா இடத்துலையும் சரிவரும் இல்லை. எண்கோளம் குறைகிறது கூடுறது மட்டும் எண்கோளம் இல்லை, பெருக்கப்படலாம். ஒரு விதவிதமான எண்கோளம் இருக்கு. கூடுதலாக 8-ஆம் ஆண்டு புள்ளியாக இருக்க உங்களுக்கு தரப்பட்டது குறைகிறதாகத்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து 42 5 கழிச்சு இது கழித்து காட்டணும்லாம் இல்லை பிள்ளைகள். விட நேரடியாக கொடுத்தா சரி 37. ஒய் வந்து அந்த வந்த விட 37 5 கழிச்சு 32. திரும்ப பாருங்கள் அங்காள 5 கழிக்க 27 வருதா என்றதை செக் பண்ணி பார்க்கணும். வந்தால்தான் நாங்கள் இந்த முறையில் எண்கோளம் சரி என்றதை சொல்லுவோம். இந்த இரண்டு விடைக்குமாக உங்களுக்கு நாங்கள் வழங்கப்படுகின்ற புள்ளி இரண்டு படி, ஒவ்வொன்று படி இரண்டு புள்ளி. ரைட். இப்போ நாங்கள் வந்து மூன்றாவது கேள்விக்கு போவோம். ஓர் எண்கோளத்தின் பொது உறுப்பு 4 சய 1 ஆகும். ஒரு எண்கோளத்தின் பொது உறுப்பு தந்திருக்கு. பொதுவில் நான் நினைக்கிறேன் இது வந்து 8-ஆம் ஆண்டுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட கேள்வி. நீங்கள் எண்கோளம் படிச்சிருப்பீங்க, ஆனால் பொது உறுப்பு நாங்கள் தெரிந்த எண்கோளங்கள் முக்கோண எண்கள், சதுர எண்கள், இரட்டை எண்கள், ஒற்றை எண்கள், அந்த மாதிரி எண்கோளங்கள் இந்த பொது உறுப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அதை தாண்டின கேள்வி. ஆனால் என்ன தெரியும்? பொது உறுப்புன்றது எந்த ஒரு எண்கோளத்தினையும் எத்தனையாம் உறுப்பையும் தரக்கூடியது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது எண்ணுக்கு பதிலாக நீங்கள் என்ன நம்பரை பிரதிகிறீங்களோ அத்தனையாம் உறுப்பு வரும். அப்போ இங்கே கேட்டது முதல் இரு உறுப்புகளையும் எழுதுக. ஒரு உறுப்புன்னு கொஞ்சம் டைப் ஆகிட்டு முதல் இரு உறுப்புகளையும் எழுதுக. அப்போ பொது உறுப்பு TN சொல்கிறது பிள்ளைகள். TN நீங்கள்லாம் குறிக்கணுமெண்டு இல்லை. 4 N 1 T1 முதலாம் உறுப்பு,
டேர்ம்ஸ் ஒன், முதலாம் உறுப்பு நாலு எண்ணுக்கு பதிலாக உண்டை போட்டால் சரி பிள்ளைகள், உண்டை போட்டால் நான் உண்டு பெருக்கெல்லாம் முன்னுக்கு நாலு, நாலுலேருந்து உண்டு போனால் மூன்று. நீங்கள் மூன்றெண்ண விட போட்டாலே நீங்களுக்காக நான் முழுமையான எத்தனை புள்ளி வணங்குறேன், முழுமையான இரண்டு புள்ளியும் தரேன். நீங்கள் மூன்றெண்ட விட எடுத்திருந்தீங்கன்னா முழுமையான இரண்டு புள்ளியும் தரேன். ஆனால் இங்கே கேட்டது இரண்டு உறுப்புகளை தான் எதிர்பார்த்தது. அது ரெண்டாம் உறுப்பு அப்படின்னா நாலு எண்ணுக்கு பதிலாக ரெண்டை பிரதிடுவோம், ரெண்டை பிரதிட்டால் முதல் பெருக்கினா எட்டு, எட்டுலேருந்து ஒன்று போனால் ஏழு. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரி வரும். ரைட், இப்போ நாங்கள் வந்து இவ்வெண்கோளத்தின் முப்பத்தி மூன்று எத்தனையாம் எண்ணுமென் வருமா காரணத்துலேருந்து, முப்பத்தி மூன்று இந்த வெண்கோளத்திலிருந்து உறுப்பாக இருக்குமா அப்படின்னு கேள்விடுது. இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, இந்த முப்பத்தி மூன்று இந்த எண்கோளத்திலிருந்து ஒரு உறுப்பு அப்படின்னு ஒரு சின்ன எடுகோளை எடுப்போம். அது இல்லை, அது உண்மையாக இல்லை, என்றாலும் ஒரு எடுகோளை எடுத்தால், இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தி ரெண்டு இந்த எண்கோள பாவம், இந்த முப்பத்தி மூன்றை இந்த பொது உறுப்புக்கு சமப்படுத்துறது, அதாவது நாலன் சய உண்டு என்ற எண்கோளத்துக்கு இந்த முப்பத்தி மூன்றை சமப்படுத்துறது. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் விளங்க சொல்லுங்கன்னா, எந்தெந்த ஏதோ ஒரு பெருமானம் பிரதி இடையே முப்பத்தி மூன்று வரும் அப்படின்ட்டு எடுக்கிறேன், ஆனால் வராதுன்றது புற வரும் பாருங்களும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இந்த எண்கோளத்தில் முப்பத்தி ஒன்று ஒரு உறுப்பு, சரிதானே, இந்த செய்து காட்டிட்டு வரேன்னா முப்பத்தி ஒன்று ஒரு உறுப்பு, முப்பத்தி ஒன்று எத்தனையாம் உறுப்புன்றா இந்த எண்ணுக்கு நான் இதை பிரதி இட்டால் உங்களுக்கு முப்பத்தி ஒன்று வரும். அதுதான் பிள்ளைகள், எண்ணுக்கு எதை பிரதி இட்டால் காணும்னா இந்த எண்ணுக்கு ஏதோ ஒரு எண்ணை பிரதி இட்க இந்த கோவை அப்படியே முப்பத்தி ஒன்றை தரும். அப்போ இதுதான் பிள்ளையர் சமன்பாடு தீர்த்தல், இந்த எண்ணிந்த பெருமானம் என்ன அப்படின்றது தான் சமன்பாடு தீர்த்தல். அதை காண்றதுக்காக சமன்பாடு தீர்த்தல் முறை ஒன்றை வச்சுருக்கேன். இந்த சய உண்டை அங்காள அனுப்புவேன், உண்டை அனுப்பினா கொஞ்சம் வேகமாக செய்து காட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் பெரிய விஷயமாக யோசிக்க வேணாம். உண்டை அனுப்பினா முப்பத்தி ரெண்டு, அப்போ நாளை பெருக்கின்ற நாளை அங்கே அனுப்புவேன், பிரிக்கும், பிரித்தால் எட்டாம் உறுப்பு என்னென்ன எட்டு போட்டால் தான் இந்த கோவை முப்பத்தி ஒன்றை தரும். இன்றைக்கி என்ன போடுறோமோ அதுதான் எத்தனையாம் உறுப்பு, ஆகவே எண் வந்து அந்த எண்கோளம் வந்து எட்டாம் உறுப்பு அப்படின்றத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பொது உறுப்பு பயன்படுத்தி எத்தனையாம் உறுப்புன்றது காண்றது. ஆனால் இங்கே வந்த கேள்வி, இந்த எண்கோளத்தில் இந்த முப்பத்தி மூன்று உறுப்பு ஆ அப்படின்னு கேள்விடுது. உறுப்பெண்டு எடுத்து சமன்பாடை போடுறேன், போடைக்கு என்ன பிரச்சனை வர்றதுன்ற பார்ப்போம். ரெண்டு பக்கம் ஒன்றாக கூட்டுறேன், இந்த பக்கம் கூட்டைக்கே இல்லாமல் போக அங்கால பக்கம் கூடும், அதாவது தான் நாங்கள் இங்கே கூட்டுற சை கழிக்கின்றோன்ற அங்கால போய் கூட்டுறேன் கற்பனை என்ன கருவை எடுக்கிறோம். உண்மையது கற்பனை, உண்மையை இருபுறம் இருபுறமும் ஒன்றாக கூட்டுறது தான். இங்கே கூட்டினா பிள்ளைகள் முப்பத்தி நாலு, நாலனுக்கு சமனாக இருக்கும். அப்போ என் வந்து இருபுறமும் நாலால் பிரிக்கிறேன், அந்த பக்கம் இந்த பக்கம் பிரிவிட்டு நாலு இல்லாமல் போன மாதிரியும் நாலால் பிரித்தா எட்டு தசம் ஐந்துண்டு வரும். எட்டு தசம் ஐந்தாம் உறுப்பு அப்படின்ட்டு இல்லை, ஆகவே இவ்வெண்கோளத்தில் முப்பத்தி மூன்று ஓர் உறுப்பு ஆக மாட்டுது. ஏன்னா எட்டு தசம் அஞ்சுண்டோ ஒரு உறுப்பு இல்லை, முழு எண்ணில் தான் உறுப்பு இருக்கும், உறுப்பு ஆக மாட்டுது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இவ்வாறு சொல்வதற்காக உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுது. ரைட்டானே, ரைட். இப்போ நாங்கள் வந்துவோம். நிமல் என்பவர் உண்டியலில் பின்வருமாறு பணம் சேமரிக்கின்றார். அவர் ஜனவரி ஓராம் ஒன்றில் ரூபா மூன்று ரூபாயையும், ரெண்டாம் தேதி ரூபா நாலு ரூபாவையும், மூன்றாம் தேதி ரூபா ஒன்பதையும் சேகரிக்கின்றார். இவர் சேகரிக்கும் போது எட்டாம் திகதி உண்டியலில் இடும் பணத்தொகை என்ன? எப்படி சேகரிக்கிறார்? முதலாம் தேதி ரெண்டு ரூபா, ரெண்டாம் தேதி நாலு ரூபா, மூன்றாம் தேதி ஒன்பது ரூபா, இந்த மாதிரி போகுதுண்டா பாருங்க. ஒரு பொது தன்மை தெரிகிறது மாதிரி இருக்குது, பார்ப்போம் எத்தனை கூடி இருக்குது. ரெண்டு கூடி இருக்குது, மூன்றாம் தேதி ஒன்பது ரூபா ஆக்கிட்டார, ஜனவரி ஓராம் தேதியில் ஒரு ரூபாய், நான் தான் அப்படியே வச்சுட்டேன் சரி, ஜனவரி ஓராம் தேதி ஒரு ரூபாய், ரெண்டாம் தேதி நாலு ரூபாய், மூன்றாம் தேதி ஒன்பது ரூபாய். இங்கே இதில் பொதுத்தன்மையை நீங்கள் பார்த்தா நீங்கள் பல விதத்தில் பொதுத்தன்மையை கண்டுபிடிக்கலாம். உண்மையாக சொன்னால் இது ஒரு சதுரன் கோலம், ஓரெண்டு ஒன்று இரண்டு நாலு மும்மூண்டு ஒன்பது, அப்போ நன்னாங்கு பதினாறு ஐயஞ்சு அப்படியே போகும். இவர் கேட்டது எட்டாம் உறுப்பு, அப்போ எண்ணெட்டு அறுபத்தி நாலுன்னு நான் நேரடியாக காட்டும். அறுபத்தி நாலு என்ற விடையை நீங்கள் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு இதுக்காக மூன்று புள்ளி வழங்கப்படுது. எப்படி இந்த எண்கோளம் இந்த மூன்றையும் எழுதி அது இந்த பொதுத்தன்மையை கண்டுபிடிச்சி நீங்கள் அறுபத்தி நாலு எண்ணெட்டு அறுபத்தி நாலுன்னு போடணும் பிள்ளை, இந்த மாதிரி செய்ய போகிறோம்டா அறுபத்தி நாலுன்னு போட்டால் உங்களுக்கு மூன்று புள்ளி வழங்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பண்ணல, சில மாணவர்கள் வேறு மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படின்னு பாருங்க, இதில் வந்து மூன்று கூடுது, அப்புறம் அஞ்சு கூடுது, அப்போ ஏழு கூடினா பதினாறு, ஒன்பது கூடினா இருபத்தஞ்சி, பிறகு பதினொன்று கூடினா முப்பத்தாறு, பிறகு பதிமூன்று கூடினா நாற்பத்தொம்பது, பிறகு பதினஞ்சு கூடினா
64, இப்போ எட்டாம் உறுப்பு 64ன்றதை இந்த மாதிரி எண்கோளத்தை டெவலப் பண்ணி கொண்டு போய் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த புள்ளி வழங்கப்படும். ஆனால் சரியான முறை இது ஒரு சதுர எண்கோளம்ன்றதை கண்டுபிடிச்சு 8 64ன்றதை கண்டுபிடிக்கிறது தான். முதல் 6 நாட்களும் உண்டியலில் போட்ட பணத்தொகையை தொடர்பை எழுதி இவ்வொழுங்கில் கேட்ப எண்கோளத்தின் பொது உறுப்பை எழுதுக. இதே என்னென்ன சொல்லுவதுன்னா பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாவை போடுவோம். முதலாம் நாள் போட்டது 1, ஒன்றை நாங்கள் எப்படி எழுதலாம், 1 தர 1 அப்படின்னு எழுதலாம். 2ஆம் நாள் போட்டது 4 ரூபா போட்டிருக்காரு, 4 2 தர 2 அப்படின்ற ஐடியாவில் கண்டுடலாம். 3ஆம் நாள் போட்டது 9, 9 வந்து 3 தர 3 அப்படின்ற ஐடியாவில் கண்டுபிடிக்கலாம். 4ஆம் நாள் அப்போ 4 16, 5ஆம் நாள் 5 5 25, இதை தான் உங்களோட எதிர்பார்க்கப்படுது. 5 5 25, நீங்கள் இதை மாறி போட்டிருந்தாலும் பிள்ளையில் பிள்ளைகளா 25, அதாவது இடம்பெலம் மாறி போட்டிருந்தோம். 6 6 36, ஆகவே பொது உறுப்பு அப்படின்றது 6 நாளும் எழுத சொன்னது எழுதியிருக்கேன். பொது உறுப்புன்றது என்னான் நாள் கண்டுபிடிச்சது, 6ஆம் நாள்ண்டா 6 தர 6ண்டா என்னான் நாள், என் தெர எண்ன்றது ஒரு சுருக்கக்கூடிய அச்சர குறைந்த கோவை. என் தெர என்ன, என் வர்க்கம் அப்படின்றது தான் அது சுருக்கப்படணும். ஆகவே என் வர்க்கம்ன்றது, ஆகவே பொது உறுப்பு என் வர்க்கம் என்றது தான் பொது உறுப்பு. நீங்கள் பொது உறுப்பை நீங்கள் இந்த மாதிரி விட்டிருந்தால் கூட சரி, பொது உறுப்பை முழுமையாக எல்லாம் கண்டுபிடித்திருந்தால் உங்களுக்கு 3 புள்ளி வழங்கப்படும். பொது உறுப்பு கண்டுபிடிக்காட்டி 2 புள்ளியை கட் பண்ணி கொண்டு 1 புள்ளி வழங்கப்படும். ரைட், அடுத்த கேள்வி மீதம் இருக்கின்ற 4 வினாக்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்னா, இது திருத்தி உங்களுக்கு 36 எத்தனை புள்ளி வந்திருக்கு அப்படின்றத வந்து கீழே வீடியோவுக்கு கீழே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க, செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ நாளைக்குள்ளே வரும்.